அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாங்கள் தரம் ஆறின் அலகு ரெண்டு, அதில் ரெண்டு தேர்ச்சி ரெண்டு தசம் ரெண்டு ஒன்றை நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே தேர்ச்சி ரெண்டு தசம் ஒன்று நாங்கள் பார்த்துட்டோம். ரைட், இந்த தேர்ச்சி ரெண்டு தசம் ரெண்டு ஒன்று என்ன சொல்லுன்னு சொன்னால், கணனியை நாங்கள் இயக்குறது. இயக்குறோன்னு சொன்னால் கணனியை நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறது. கணனியை சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் கணனி இயங்க ஆரம்பிக்கும். அதுக்குண்டு ஒரு முறை ஒன்று இருக்கிறோம், அந்த முறையை பின்பற்றி தான் கணனியை இயக்க ஆரம்பிக்கணும். இங்கே இந்த வீடியோவில் தரப்படுற என்னென்னு சொன்னால், பொதுவாக நாங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், நாங்கள் பயன்படுத்துகிற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணுற விடயத்தை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பாருங்கள், முதலாவது கணினி முறையாக இயக்குவதற்கும் நாம் சிறிது பிராயத்திலிருந்து, அதாவது சிறு சின்ன வயசுலேருந்து என்ன செஞ்சிருக்கோம், அதை பழகிக்கொள்ளணும். இப்போ நீங்கள் ஆறாம் ஆண்டு, ஆறாம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் முதலாவது கணினியை முறையாக ஓன் பண்ண பழகிக்கொள்ளணும். சரி, அதைத்தான் இதில் குறிப்பிட்டு இருக்கிறேன். ரைட், அந்த அடிப்படையில் முதலாவது என்ன சொல்லுதுன்னு பாருங்க, முதலில் கணினி இணைக்கப்பட்டுள்ள ஆலியை துளிப்படுத்தணும். அதாவது முதல்ல கணினி இணைக்கப்பட்டுள்ள ஆலி, ஆலின்னு சொல்ற வந்து இங்க சுவிட்ச். அப்ப சுவிட்சை நம்ம என்ன செய்யணும், முதலாவது ஆன் பண்ணணும். அந்த சுவிட்ச் எங்க இருக்கும்னு சொன்னா, சுவரில் இருக்கக்கூடிய சுவிட்ச். சுவரில் இருக்கக்கூடிய சுவிட்சில் வந்து நாங்க என்ன செஞ்சிருப்போம், எங்களோட கேபிளை, பவர் கேபிளை அதில் கனெக்ட் பண்ணியிருப்போம். பவர் கேபிளை கனெக்ட் பண்ணி அதோட சுவிட்சை ஆன் பண்ணணும் முதலாவது விடையும். அந்த பவர் கேபிளை கனெக்ட் பண்ணின உடனே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த பவர் கேபிள்லேருந்து கரண்ட் முதலாவது போகும் எங்கன்னு சொன்னால், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை பொறுத்த வரையில் யூபிஎஸ்க்கு போகும். சரியா, அப்போ யூபிஎஸ் இருந்துன்னு சொன்னால் தான் யூபிஎஸ்க்கு போகும். இல்லைன்னு சொன்னால் அதுலேருந்து டிரெக்டாக சிஸ்டம் யூனிட்டுக்கோ அல்லது என்ன செய்யலாம், மானிட்டருக்கோ போகலாம். சரியா, அப்போ இங்கே நாங்கள் யூபிஎஸ் இருக்கிறன்ற அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். நம்ம அப்போ என்ன செய்ய போகுது, முதலாவது சுவிட்ச் ஆன் பண்ணின உடனே கரண்ட் எங்கே போகுது, யூபிஎஸ்க்கு போகுது. அப்போ யூபிஎஸ்க்கு போன உடனே என்ன செய்யலாம்னு சொன்னால், திருப்ப அந்த யூபிஎஸ்ஸை நம்ம என்ன செய்யணும், ரெண்டாவது விடயமா பாருங்க. அப்போ ரெண்டாவது விடயமாக நாங்கள் யூபிஎஸ்ஸை ஆன் பண்ணணும். அப்போ யூபிஎஸ்ஸை ஆன் பண்ணணும்னு சொன்னால், அதாவது ஏன் யூபிஎஸ் பயன்படுத்தலைன்றதை பாருங்க. யூபிஎஸ் வந்து, அதாவது கரண்ட் சில நேரம் போகணும்னு சொன்னால், அதாவது கரண்ட் தடைப்பட்டால், அதுக்கு வரக்கூடிய அதாவது எங்களோட கம்ப்யூட்டர் இயங்கிக்கிட்டீங்க சொல்ல கரண்ட் போனால், அந்த கரண்ட்டை வந்து சிறிது நேரம் தேக்கி வைப்பதற்கு காணப்படக்கூடியது தான் யூபிஎஸ். அப்போ அந்த யூபிஎஸ்க்கு முதலாவது கரண்ட் போகும். அதனால் அதில் இருந்து தான் திருப்பி என்ன செய்ய போகுது, ஏனைய கணினி கருவிகளுக்கு போகுது கரண்ட். அதனால் நாங்கள் என்ன செய்யணும், ரெண்டாவது விடயமாக அந்த யூபிஎஸ்ஸை ஆன் பண்ணணும். ரெண்டாவது விடயமாக யூபிஎஸ்ஸை ஆன் பண்ணணும். யூபிஎஸ்ஸை ஆன் பண்ணின பிறகு தான் அந்த யூபிஎஸ்ல இருந்து பிரிந்து சிஸ்டம் யூனிட்டுக்கும் மானிட்டருக்கும் கரண்ட் போகும். அப்போ அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள், மூணாவது விடயமாக நாங்கள் சிஸ்டம் யூனிட். அப்போ சிஸ்டம் யூனிட்னு நாங்கள் இதை எங்கே என்ன சொல்கிறோன்னு சொன்னால், முறைமையால. அப்போ மூன்றாவது விடயம், மூலாவது சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், ரெண்டாவது யூபிஎஸ் ஆன் பண்ணுறோம், மூன்றாவதாக சிஸ்டம் யூனிட் முறைமை அழக ஆன் பண்ணணும். முறைமை அழக ஆன் பண்ணின உடனே அதில் என்ன செய்யும், அதில் லைட் ஒன்று எரியும். எரிந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு விலங்கி கொள்ளலாம், என்ன செய்யலாம், அதில் அந்த சிஸ்டம் யூனிட் வேலை செய்யுது. அப்போ சிஸ்டம் யூனிட் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே தான் என்ன செய்யும், அதில் இருந்து அவுட்புட் வந்து எங்கே போகுது, மானிட்டருக்கு போகுது, அதாவது கணினி திரைக்கு. ஆகவே நான்காவது விடயமாகத்தான் நாங்கள் என்ன சொல்லணும், கணினியில தெரிவிப்பியை ஓன் பண்ணணும். நான்காவது விடயமாக கணினியிட தெரிவிப்பை ஓன் பண்ணணும், அதாவது மானிட்டரை ஓன் பண்ணணும். மானிட்டரை ஓன் பண்ணினு சொன்னால் என்ன செய்யலாம், அது பிறகு எங்களோட கம்ப்யூட்டர் இயங்க ஆரம்பிக்கும். ரைட், அடுத்த கீழே சில பாயிண்ட்ஸ் தரப்பட்டிக்குது பாருங்க. நவீன கணினிகள், அதாவது புதிய கணினிகள், இப்போ வரக்கூடிய புதிய கணினிகள் அறிக்கையிலும், அதே போல் மடிக்கணினிகள், சில படிமுறைகள் வேறுபடலாம். மடிக்கணினிகள் நவீன கணினிகளை பொறுத்த வரையில் அதில் வந்து என்ன செய்யலாம், அதில் வந்து சேமிக்கப்பட்ட பேட்டரி, அதாவது கரண்ட் சேமிக்கப்பட்ட பேட்டரி இருக்குது, அவள் பேட்டரியில் வேலை செய்யும். அதனால் இந்த படிமுறை அதுக்கு இல்லை. சரியா, ரைட். அதே போல் பாருங்கள், உங்கள் ஆய்வுகூட வடிவமைப்பிற்கேற்ப இப்படிமுறைகள் மாறுபடலாம். சில நேரம் ஆய்வுகூடத்தில் வந்து வேறு சிஸ்டத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, இணைத்திருப்பாங்க கம்ப்யூட்டர்களை, அதாவது கணினிகளை வேறு முறையில் இணைத்திருந்துன்னு சொன்னால் சில டைம் என்ன செய்யலாம், அது மாறுபடக்கூடியதாக இருக்கும். அதனால் ஆய்வுகூடத்தில், கணினி ஆய்வுகூடத்தில் நீங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிற நேரத்தில் கட்டாயம் ஆசிரியர்கிட்ட அவர அறிவுறுத்தலை நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் கணினியை சுவிட்ச் ஆன் பண்ணணும். ரைட், அப்போ இப்போ நாங்கள் பார்த்து என்னென்னு சொன்னால், கணினியை சுவிட்ச் ஆன் பண்ணுறது. ரைட், அது ஒவ்வொரு விடயமாக பார்த்தோம். இப்போ இதில் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் பாருங்கள், சில சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடிய படிமுறைகளை வந்து, நாலு படிமுறைகள் நான் கூறினேன், அந்த நாலு படிமுறைகளையும் வந்து தொடர்ச்சியாக தரப்பட்டிருக்குது. இதில் எது முதல்ல வருது, எது ரெண்டாவது, என்ன எந்த விடயத்தை முதலாவது செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், அப்படி அந்த தொடர் மூன்று நான்கு எதுன்றதை பார்ப்போம். அதில் முதலாவது எங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சுவிட்சை ஆன் பண்ணணும். எங்கே இருக்கிற சுவிட்ச், சுவரில் இருக்கக்கூடிய சுவிட்சை ஆன் பண்ணணும். ரைட், அப்போ இது வந்து முதலாவது செய்யக்கூடிய வேலை, இந்த விடயம் தான் முதலாவது.
ரெண்டாவது அதுக்கு பிறகு என்ன குறிப்பிட்டேன்னு சொன்னால், அதாவது யூபிஎஸ், யூபிஎஸ்ல இருக்கக்கூடிய சுவிட்சோ ஆன் பண்ணணும். ரெண்டாவது விடயமாக யூபிஎஸ்ல இருக்கக்கூடிய சுவிட்சோ ஆன் பண்ணணும். மூன்றாவது விடயமாக என்ன குறிப்பிட்டேன்னு சொன்னால், முதலாவது சுவிட்ச் கரண்ட் சுவரில் இருக்கக்கூடிய சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், ரெண்டாவது விடயமாக யூபிஎஸ் ஆன் பண்ணுவோம். யூபிஎஸ் கரண்ட் வந்துட்டு யூபிஎஸ்ல இருந்து கரண்ட் எங்கே போக போகுதுன்னு சொன்னால் மானிட்டருக்கும் சிஸ்டம் யூனிட்டுக்கும் கரண்ட் போகும். ஆனால் நாங்கள் ஆன் பண்ணணும் எதுன்னு சொன்னால் சிஸ்டம் யூனிட்டை, அடுத்தது ஆன் பண்ணணும் முறைமை அழக, முறைமை அழக மூன்றாவது ஆன் பண்ணணும், நான்காவதாக கணினி திரையை ஆன் பண்ணணும், மானிட்டரை ஆன் பண்ணணும். பட் இந்த அடிப்படையில் நாங்கள் ஆன் பண்ணினோன்னு சொன்னால் எங்கட கணினி சரியான முறையில் ஆன் ஆகும். சரியா, ரைட். அப்போ இது கணினி இயக்குவதற்கான படிமுறைகளை ஒரே பார்வையில் இந்த ஸ்லைடில் நான் அறிவிக்கிறேன். ரைட். அடுத்தது பார்ப்போம் நாங்கள் என்னென்னு சொன்னால் கணினியை எப்படி நிறுத்துற, அப்போ கணினியை நிறுத்துறேன்னு சொல்கிற வந்து கணினியை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. அப்போ கணினியை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற விடயத்தை பார்ப்போம். சரியா, அப்போ எங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண தெரியாட்டி என்ன செய்வோம், இப்போ இவ்விடத்தில் தரப்பட்டுள்ள இந்த மூன்று பேரும் சொல்கிற விடயம் அடிப்படையில் தான் என்ன செய்யப்படும், கணினி சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. சரி, அதனால் நாங்கள் கணினி ஆன் பண்ணுறது போல் கணினியை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, கணினி எப்படி நிறுத்துறதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பாருங்கள், ஒரு ஆள் சொல்கிறாரு இப்போது இக்கணினியை எவ்வாறு நிறுத்துவோன்னு ஒரு ஆள் கேட்குறேன். அப்போ அடுத்தால் என்ன சொல்கிறாரு, தெரியாது, ஒவ்வொரு சாவியும் அழுத்தி பார்ப்போம். அப்போ கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு சாவிகளையும் நாங்கள் அழுத்தி பார்ப்போம், கணினி ஆஃப் ஆகிறான்னு பார்க்கலமென்று ரெண்டாவது ஆள் சொல்கிறோம். மூன்றாவது ஆள் பாருங்கள் என்னண்டு, மூன்றாவது ஆள் சொல்ல போகிறா, வேண்டாம் வேண்டாம், கணினியை சேதப்படுத்தும் செயல்களை செய்ய வேண்டாம் என்பது ஆசிரியரை கேட்போம். ரைட். அப்போ பாருங்கள், அப்போ இந்த இதில் வழங்கிக்கிறோம் நாங்கள் என்னென்னு சொன்னால், கணினியை நிறுத்துறது சம்பந்தமாக மூன்று பேர் உரையாடுறாங்க, அதில் மூன்றாவது ஆள் சொன்ன விடயத்தை தான் நாங்கள் என்ன செய்யணும், ரைட், இதில் கருத்தி கொள்ளணும். ரைட். அந்த அடிப்படையில் பாருங்கள் எப்படி நிறுத்துறன்றதை நாங்கள் பார்ப்போம் அடுத்த இதில். ரைட். இதில் பாருங்கள் எப்படி கணினியை எவ்வாறு நிறுத்துவது. அப்போ கணினியை எவ்வாறு நிறுத்தணும்ன்ற விடயத்தை இல்லை குறிப்பிட்டீங்க பாருங்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கும் கணினியை இயக்கத்தை நிறுத்துவதை ஒழுக்கமுறை, அதாவது ஒழுங்குமுறையில் செய்ய வேண்டும். சரியா, எவ்வாறு செய்யாவிட்டால் கணினி ஆயுட்காலம் குறைந்துவிடும். அதை நாங்கள் ஆஃப் பண்ணுறது வந்து அதுக்குண்டு ஒரு ஒழுங்குமுறை ஒண்டிக்கு, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆஃப் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அந்த அடிப்படையில். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், எங்கட கணினி குறுகிய காலத்தில் பழுதடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய மென்பொருள் எல்லாம் பழுதடையக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. ரைட். அப்போ பாருங்கள், முதலாவது என்ன செய்யணும்ண்டு, முதலில் நாம் ஏதாவது பிரயோக மென்பொருளை இயங்கிக் கொண்டிருக்குமாயின் அவற்றை மூட வேண்டும். ஏதாவது பிரயோக மென்பொருள் வந்து எங்கட கம்ப்யூட்டரில் இயங்கி கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் கட்டாயம் அவைகளை மூடணும், க்ளோஸ் பண்ணணும். சரியா, இப்போ இதில் காட்டிக்குது பாருங்கள், பெயிண்ட் மென்பொருளில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெயிண்ட் மென்பொருளை க்ளோஸ் பண்ணணும். அதில் அம்புக்குறியால் காட்டப்பட்டுள்ள அந்த இடத்துல வச்சு நம்ம என்ன செய்யறது, க்ளோஸ் பண்ணுறது. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், எங்களை அது மாதிரி இன்னும் சில மென்பொருட்கள் சில நேரம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கலாம். சரி, அப்படி இருக்கக்கூடிய எல்லா மென்பொருட்களையும் கட்டாயம் அதில் வச்சு என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணணும். ரைட். அப்போ அதில் வச்சு க்ளோஸ் பண்ணினோன்னு சொன்னால் அப்போ பிரயோக மென்பொருட்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், மூடப்படும். அப்போ மூடப்பட்ட பிறகுதான் நாங்கள் ரெண்டாவது விடயமாக என்ன செஞ்சு சொல்லிக்கணும்னு பாருங்கள், அதன் பின்னர் பணி நிறுத்தும் கட்டளையை தேர்ந்தெடுத்து சொடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னுக்கு என்ன செய்யணும், ரைட், க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட்டுக்கு போகணும். ஸ்டார்ட்டை தான் இதில் அம்புக்குறியால் காட்டிக்கிறது. இந்த ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணினா எங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் பவர், பவர்ன்று வரும். இது விண்டோஸ் 10 பணி செயல்முறைமே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற சில, அதாவது விண்டோஸ் 7 பொறுத்த வரையில் ஸ்டார்ட்டுண்டே வரும். இவ்விடத்துல அந்த விண்டோட ஐக்கன் வந்திருக்குது. சரி, அதில் கிளிக் பண்ணினால் பவரில் கிளிக் பண்ணணும். பவரில் கிளிக் பண்ணினால் இந்த மூணு ஆப்ஷன் வரும், இதில் ரீஸ்டார்ட், அதே போல் ஷட் டவுன், அதே போல் ஸ்லீப் வரும். நாங்கள் ஷட் டவுனை தெரிவு செய்ய வேண்டும். சரியா, ரைட். அப்போ இது வந்து ரெண்டாவது வரும். ரைட். அப்போ அதாவது ரெண்டாவது விடயமாக இதை செய்யணும். ரைட். முதலாவது விடயமாக நாங்கள் எல்லா பிரயோக மென்பொருளையும் க்ளோஸ் பண்ணணும். ரெண்டாவது விடயமாக பவர், அதாவது ஸ்டார்டில் கிளிக் பண்ணி பவரில் கிளிக் பண்ணி ஷட் டவுனில் கிளிக் பண்ணணும். ரைட். மூணாவது விடயமாக என்ன செய்யணும்னு பாருங்கள், மூணாவது விடயம் பணி நிறுத்திய பின்பு, அதாவது நாங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம், அப்போ அது கொஞ்சம் நேரம் போவோம் ஆஃப் ஆகிறதுக்கு நாங்கள். சரி, அதாவது எங்களோட நாங்கள் ஆஃப் பண்ணின உடனே கொஞ்சம் நேரத்தில் தான் என்ன செய்யும் போது ஆஃப் ஆகும், திடீரென்று ஆஃப் ஆகாது. அப்போ நாங்கள் ஸ்டார்டில் கிளிக் பண்ணி பவரில் கிளிக் பண்ணி ஷட் டவுனு கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் நேரத்தால் அதில் சிஸ்டம் யூனிட்டில் முறைமை அலகில் எரியக்கூடிய அந்த பல்ப் என்ன செஞ்சிடும், நின்றும். சரியா, எரியாது. அப்போ எரியாத நேரத்தில் என்ன செய்யணும் நாங்கள், அடுத்தது மூணாவது விடயத்துக்கு போனோம். மூணாவது விடயம் பணி நிறுத்திய பின்பு தெரிவிப்பியின் ஒன் ஆஃப் பொத்தானின் மூலம் அதன் தொழிற்பாட்டை நிறுத்தணும். அப்போ அதாவது மானிட்டரில் ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது, அதை காட்டிக்கிற நம்பக்குரியால் அந்த சுவிட்சை நாங்கள் என்ன செய்யணும், ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணினா அந்த மானிட்டரில் எரியக்கூடிய அந்த பல்பும் என்ன செய்யும், எரியாமல் நின்றுடும். சரியா,
ரைட். அப்போ அந்த ஓர்டருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இதை ஆஃப் பண்ணுறோம். இறுதியாக அடுத்தது பாருங்க என்னது விடயமாக, ரைட். அப்போ யூபிஎஸ் ஆன் பண்ணணும். இப்போ கரண்ட் எங்கேருந்து வந்துட்டிருக்குது, எங்களுக்கு மானிட்டருக்கும் சிஸ்டம் யூனிட்டுக்கும் கரண்ட் வந்துட்டிருக்குது. அந்த கரண்ட் வந்துட்டிருக்கிறத நாங்கள் நிறுத்தணும். நிறுத்துறதுக்கு நாங்கள் எதை ஆஃப் பண்ணணும், யூபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணணும். அப்போ யூபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணின உடனே அந்த யூபிஎஸ்ஸுக்கு திருப்ப கரண்ட் வந்துட்டிருக்குது. எங்கேருந்து வந்துட்டிருக்கு, சுவிட்சிலேருந்து வந்துட்டிருக்கு. ஸோ சுவிட்சை ஆஃப் பண்ணணும். சரியா, இறுதியாக நாங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணணும். ரைட், சுவிட்சை ஆஃப் பண்ணினோம்னு சொன்னால் கரண்ட் என்ன செஞ்சிடும், அதோட நிறுத்திடும். ரைட். அப்போ இந்த விடயத்தில் நாங்கள் இங்கே பார்த்திக்கிற என்னன்னு சொன்னால், ஒரு கம்ப்யூட்டரை எப்படி சுவிட்சை ஆன் பண்ணுறது, அதே போல் கம்ப்யூட்டரை சுவிட்சை ஆஃப் பண்ணுற விடயத்தை நாங்கள் இதில் பார்த்திக்கிறோம். ரைட், இதில் தொடர்ச்சி விடயங்களை நாங்கள் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ரைட்டு, நீங்கள் என்ன செஞ்சீங்க, இதில் தொடர்ச்சியான வீடியோக்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த இமார்ட் எடுக்கேஷனுண்ட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும். அதே போல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் புதிய வீடியோக்களை நாங்கள் தொடர்ச்சியாக போடக்குள்ள உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.